ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெய்லி ரொட்டீன் வேலைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா மழை, கன்னியாகுமரியில் ஒன் வீக்காகவே மழை தான், டூ டேஸாக ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து. அதனால் நான் இன்றைக்கி லேட்டாக தான் எழும்புனேன். 8:30 அப்புறம் தான் என்னை நாங்கள் எழும்பவே செய்தேன். மழை நேரம் வெளியே வந்து பார்க்க எங்கள் வீட்டு பக்கத்தில் நல்லா அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீட்டில் ஜன்னலெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நான் ஒரு இது அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ்னால ஒரு ஸ்மெல் இருக்கு, அதனால தான். அதுக்கப்புறம் மலைக்கு எதமாக ஒரு கட்டஞ்சாயை போட்டு குடித்தாச்சு. மலையை பார்த்துட்டே கட்டஞ்சாய் குடிக்கிறதே ஒரு தனி சுகம்தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மிஷினில் எல்லா ட்ரெஸ்ஸுமே போட்டுட்டேன். அன்னைக்கு ஃபங்க்ஷன் விட்டு போயிருந்தேன் முந்தின நாள். எல்லா ட்ரெஸ்ஸும் அப்படியே இருக்குது. அதோட மழைனால் துணியும் துவைக்கவே முடியலை, காயாத்ததுனால அப்படி நிறைய அழுக்கு துணி கூடிட்டு. அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்கு தான். முந்தின நாள் ஃபங்க்ஷன் விட்டு போனதுனால சமைக்கலை, அப்படி இப்படின்னு எல்லாமே தாறுமாறாக கிடந்து கிச்சனை ஒதுக்குறதுக்கு எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு 3 hours கிட்ட ஆகிட்டு. இன்றைக்கி வீட்டுக்கு விருந்து வரதா இருக்குது. அம்மா, அக்கா, பிள்ளைங்கெல்லாம் வரதுனால பாத்ரூம் வீடெல்லாம் தூத்து மா போட்டு எனக்கு இது ஒரு பெரிய வேலையாக இருந்து இன்றைக்கி அதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஒரு 3 days வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து உடனே ஒன்றா ஒதுக்காமல் அப்படியே வச்சுட்டு முந்தின நாள் நைட்டு தூங்கியாச்சு. என்றைக்குமே எங்கிட்ட அப்படி தான். அடுத்து இப்போ தான் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒதுக்கி பறக்கி ஃப்ரிட்ஜில் எல்லாம் செட் பண்ணி வச்சது. அதுக்கப்புறம் பானையில் தண்ணி சோறு வைக்க வச்சாச்சு. நாங்கள் வந்து பானையில் தான் சோறு வைப்போம். அரிசியும் கழுவி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு பார்க்கச்சில மீன் கிடச்சன்னு பார்த்தா மீன் கிட்டலை. அப்போ வெண்டைக்காய் இருந்தால் வெண்டைக்காய் பொரியல் பண்ணி முட்டையும் பண்ணிடலான்னு நினச்சோம். இன்னைக்கு முட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து பிராய்லர் யூஸ் பண்ண மாட்டேன், நாட்டுக்கோழி முட்டை தான். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்தாவ, அம்மே வந்திருந்தாவ அந்த கேப்பில், அந்தளவு அம்மா முட்டையெல்லாம் உடச்சிருந்தாவ. ஃபைனலி எல்லா வேலையும் முடிஞ்சு முட்டை குழம்பு வச்சு அப்படமாக பொரிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் வேலை தொடங்கினதுனால ரொம்ப லேட் ஆகிட்டு. சாப்பாடு எங்களுக்கு இன்னும் எல்லாம் ரெடி ஆகுது, 2:30 ஆகிட்டு. பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா பசி, சாப்பாடு சாப்பாடுன்னு கேட்டுகிட்டே இருந்து எல்லாம் அத்தை படப்படா வேலையெல்லாம் முடித்து பிள்ளைகளுக்கு சோறெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலாம், முட்டை குழம்பும், ரசமும், பப்படமும், சோறும் தான். பிள்ளைங்களாம் திருப்தியாக சாப்பிட்டாவே. எங்கள் அக்காவில் பிள்ளைகளாம் வந்துருந்து எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிட்றதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்து. இன்றைக்கி ஃபுல்லாக நாளும் வேலை வேலையினே போயாச்சு. இதுதான் எங்கள் வீட்டோட இன்னையோட ரொட்டீன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன யூடியூப் சேனல் தான், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.